இப்படி பண்ணீய? நானும் சங்கரும் ரொம்ப நல்லா காதலிக்கோ. ஆனா எங்க வீட்ல யாருக்குமே அவரை பிடிக்கல. ஆனா இப்ப வேற ஒருத்தரோட கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்றாங்க. நான் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்க மா செய்றேன். நான் சங்கர் எல்லாம் உயிரோட இருக்க மாட்டேன். சரி மா, நான் சங்கர பார்த்து சொல்லுத. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? டேய், லவ் பண்ணா எல்லார் வீட்லயும் பிரச்சனை தாண்டா வரும். அதுக்கு போய் இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்க. டேய், பீமா தான் கௌரியோட அண்ணன் தெரிஞ்சதுமே பிரச்சனை வரும்னு தெரியும்ல. அப்படி இருந்த ஏன்டா கரண்ட்ல அடிபட்ட காக்கா மாதிரி உட்கார்ந்திருக்க? அது இல்லடா, அந்த பீமா எங்க வீட்டுக்கு வந்து எங்க அப்பாவையே மிரட்டி இருக்கான். அப்ப அவங்க வீட்டுல கௌரிய என்ன செஞ்சாங்களோ? என் மனசு படபடங்குதுடா. கௌரிய ஏதாவது பண்ணிருவாங்களோன்னு பயமா இருக்குடா. டேய், நீ தைரியம் மாறா, நாங்க ரெண்டு பேரும் உன் கூட இருக்கோம். இந்த மிச்சி ஓட மாட்டேங்க, சரி பண்ணனும். இங்க யாரு? சங்கர். நான் தான். நான் கௌரி அம்மா வீட்ல இருந்து வரேன். கௌரிக்கு என்னாச்சு? அவ எப்படி இருக்கா? எல்லாம் உங்க நினைப்பாதான் இருக்கு. அவளுக்கு ஒண்ணும் ஆகலையே. கௌரிக்கு ஒண்ணும் ஆகல, உங்க கூட வாழணும்னு ஆசைப்படுது. இன்னைக்கு ராத்திரி நீங்க மூணு முக்கு சந்துக்கு வந்துருங்க. அங்க கௌரியும் வந்துரும். நீங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது போயிருங்க. கௌரி சின்ன பொண்ணு, உங்களை நம்பிதான் வருது. பத்திரமா பாத்துக்கங்க தம்பி. ரொம்ப நன்றிங்க. நான் வாரேன்.